வணக்கம். ஜி கே வித் ஜே கே சேனல் மூலம் வரவேற்கிறேன். மாச சம்பளம் வாங்கக்கூடிய நபர்கள்ட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்பென்ஸ் வந்துட்டே இருக்கும், ஏதாவது ஒரு செலவு வந்துட்டே இருக்கும். அப்பதான் மேரேஜ் லோன் வாங்கி அடைக்கலாம்னு பிளான் வச்சிருப்பாங்க. ஒரு டிராவல் லோன், அதாவது ஒரு டூ வீலர் லோன் வந்து நிற்கும், அதுக்கப்புறம் எஜுகேஷன் லோன் வந்து நிற்கும், பர்சனல் லோன் வந்து நிற்கும். இப்போ எல்லா வித லோனும் சமாளிக்கிறதுக்காக ஒரு கிரெடிட் கார்டு ஒன்று வாங்குவாங்க. ஸோ அதையும் வந்து சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பாங்க. இது வந்து எல்லாருக்கும் ஒரு பொதுவான விஷயம்தான். கூட்டினா பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சரூபா அல்லது 7 லட்சரூவா 8 லட்சரூவா தான் கடன் இருக்கும். ஆனால் இங்கே மாதம் மாதம் கட்டக்கூடிய வட்டி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ இது எல்லா லோனும் அடைக்கிற மாதிரி ஒரு பர்சனல் லோன் தரக்கூடிய ஒரு ப்ரைவேட் பேங்க்கை பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்க போகிறோம். கூடவே ஒரு லோன் ஆப்பை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரைவேட் பேங்கை பொறுத்த வரைக்குமே குறைஞ்ச வட்டியில் லோன் தராங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு பேங்க் தான். குறைஞ்ச வட்டியில் இவங்க லோன் தராங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் இதில் டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே லோன் வச்சுக்கிறவங்க டெபிட் கன்சல்டேஷன் ஆப்ஷன் மூலமாக இவங்க லோன் தராங்க. அதாவது உங்களுடைய எல்லா லோனும் அடைக்கிற மாதிரி பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர் அடிப்படையில் இவங்க லோன் தராங்க. இந்த பேங்க் யாருன்னு பற்றியும், அதே நேரத்தில் எனக்கு ஆதார் கார்டு பேன் கார்டு மட்டும்தாங்க இருக்கு, எனக்கு அர்ஜென்ட்டுக்கு பணம் தேவைப்படுது, ஏதாவது ஒரு ஆப் இருக்கா கேட்டிங்கன்னா அதுக்காக பர்சனல் லோன் ஆப்பை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜே கே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பிரயோஜனமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கிறது நான் மறக்க பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு லோன் ஆப்பை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறமா ஏற்கனவே கடன் வாங்கி வச்சுருக்கவங்க லோன் அடைக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் பேங்க் அவங்களுடைய பர்சனல் லோன் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட் லோன் ஆப், இந்த ஃப்ரெண்ட் லோன் ஆப்போடைய ஹிஸ்ட்ரி அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவங்க 2018 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் இந்த ஆப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய விதமான ரீசனுக்காக இவங்க லோன் தந்துட்டு இருக்காங்க. 4.2 star ரேட்டிங் இவங்களுக்கு இருக்கு. இந்த ஃப்ரெண்ட் லோன் ஆப்பை நீங்கள் பிளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணினா ஓப்பன் ஆனோடய பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஆர்டர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா பெர்மிஷன்ஸ் ஒரு ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ், ஸோ நீங்கள் படிச்சுட்டு சின்ன ஒரு பாக்ஸுக்கும் நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா லெட்ஸ் கோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா மொபைல் நம்பர் வரும், மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி நீங்கள் கொடுத்து முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆன பிறகு பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் யுவர் பேன் நம்பர் வரும். ஸோ பேன் கார்டு நம்பரை நீங்கள் போட்டுட்டு சின்ன ஒரு பாக்ஸ் இருக்கும். அது நீங்கள் அதாவது என்னுடைய பேன் நம்பர் தான் நான் கொடுக்குறேன்றதுக்காக நீங்கள் உறுதி அளிக்கிறீங்க. அதுதான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் டிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் மீன் ஒரு ஆப்ஷன் வரும். அது நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் வரும். அதுக்கு கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் கேட்குது. ஸோ ஆதார் நம்பரை நீங்கள் கொடுக்க போகிறீங்க. வெரிஃபை ஆன பிறகு பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் போட்டு உங்களோட கிரெடிட் ஸ்கோர் எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு காட்டிடுவாங்க. ஸோ பேன் கார்டு நம்பர் கொடுத்ததுனால உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் இவ்வளோ இருக்குன்னு டீட்டெயில் காட்டுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லோன் ஆஃபர் உங்களுக்கு காட்டுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 5000 ரூபா தேவைப்படுதா, அந்த 5000 ரூபாவை நீங்கள் 3 மாதம் இஎம்ஐயில் கட்டுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் 500 ரூபா பிடிப்பதாக சொல்கிறாங்க. 5000 ரூபாயில் ப்ராசஸிங் ஃபீஸை பிடிச்சிட்டு மீதி 4500 ரூபா தான் தருவாங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக காட்டுறாங்க. 54000 ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா 6 மாதம் வரைக்குமே உங்களுக்கு இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம். 1080 ரூபா வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டுமே வரும். ஸோ உங்களுக்கு வந்து 54000 ரூபா அப்படியே வராது, அந்த 1080 ரூபா பிடிச்சிப்பாங்க, மீதி அமௌண்ட் தான் வரும். ஸோ உங்களுக்கு 54000 ரூபாவே தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். கெட் லோன் ஒரு ஆப்ஷன் கூட நீங்கள் டிக் பண்ணுற பிறகு பார்த்தீங்கன்னா செலக்ட் லோன் அமௌண்ட் போட்டு அதுக்கு 6 மாதத்துக்கு இஎம்ஐ என்னென்னு காட்டுறாங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் என்னென்னு காட்டுறாங்க. கையில் எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 52920 ரூபா தான் கிடைக்கும்ட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக காட்டுறாங்க. வேணும்னா அப்ளை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, நான் சொன்னதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லிட்டுருக்கேன். நீங்கள் அப்ளை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா வீடியோ கேஒய்சி வரும். ஸோ வீடியோ வந்து லைவாக உங்கள்கிட்ட கொடுத்துட்டு பேசுவார். உங்களுக்கு பேன் கார்டு ஆதார் கார்டு நம்பர் கையில் வச்சுக்கோங்க. அதாவது பேன் கார்டு ஆதார் கார்டை கையில் வச்சுக்கோங்க. ஒரு அப்படியே ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுப்பார். உங்கள் டீட்டெயில்ஸ் கேட்ட பிறகு ஒரு அக்ரிமெண்ட் நீங்கள் சைன் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது ஒரு எப்படி நீங்கள் டிக் பண்ணுறீங்க அதுக்குள்ள பாக்ஸ் வரும். நீங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ண பிறகு இஎம்ஐடு அப்ளை லோன் கேட்கும். அதாவது ஆட்டோ டெபிட் பண்ணுறதுக்காக இஎம்ஐடு ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். அது முடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய லோன் அமௌண்ட், அதாவது கங்க்ராச்சுலேஷன் போட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டில் உங்களுடைய அந்த 54000 ரூபா பிடித்த போக 52920 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும் அவங்க சொல்கிறாங்க. இந்த ஃப்ரெண்ட் லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 21 வயதுலேருந்து 60 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து இந்திய குடிமக்கள் லோன் தருவதாக சொல்கிறாங்க. மினிமம் 15000 ரூபா உங்களுடைய சம்பளம் இருக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க. டேக் ஹோம் சேலரி 15000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே பேன் கார்டு ஆதார் கார்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்கணும், சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்பர் இருக்கணும், இது இருந்தாலே போதுன்னு அவங்க சொல்கிறாங்க. நல்ல கிரெடிட் ஸ்கோர் இருக்கணும் அவங்க குறிப்பாக சொல்கிறாங்க. நார்மலான ஒரு கிரெடிட் ஸ்கோர் கிடையாது. ஒரு 700க்கு மேலே இருந்தால் உங்களுக்கு லோன் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்குமே 50000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு சேங்ஷன் ஆயிடுச்சுனாவே கண்டிப்பாக நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க. எவ்வளோ லோன் அமௌண்ட் தராங்க பார்த்தீங்கன்னா 2500 ரூபாயிலேருந்து 1 லட்சரூபா வரைக்குமே லோன் அமௌண்ட் தராங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 3 மாதத்துலேருந்து 12 மாதம் வரைக்கும் தான் நீங்கள் இஎம்ஐ பிரித்து கொள்ள முடியும். ப்ராசஸிங் ஃபீஸ் பொறுத்த வரைக்குமே 500 ரூபாலேருந்து அதுக்கு மேற்பட்டு வரும்னு சொல்கிறாங்க. ஸோ 2% மேலே வரும்.
உங்க கிரெடிட் ஸ்கோர் கொஞ்சம் குறைவா இருக்கிற சூழ்நிலை இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ராசஸ் இன்க்ரீஸ் அதிகமாக போட வாய்ப்பு இருக்கு. வட்டியை பொறுத்த வரைக்கும் 10% வந்து 29% பேர் ஆனம் போட வாய்ப்பு இருக்கு. டேர்ம் கண்டிஷன்ஸ் ஒரு தடவை படிச்சுட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வட்டிலாம் ப்ராசஸ் ஃபீஸ்லாம் அதிகமாக தான் இருக்கும், தேவைப்பட்டுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. கோடக் மகேந்திரா பேங்க். ஸோ இந்த கோடக் மகேந்திரா பேங்கோடைய ப்ளஸஸ் என்னென்ன ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், ஃபெசிலிட்டி என்னன்னு சொல்லிடுறேன், ஃபியூச்சர்ஸ் எல்லாம் சொல்லிட்ட பிறகு அவங்க வட்டி என்ன போடுறாங்கன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறமா அந்த நிபந்தனைகள் என்னது நம்ம அப்புறமா பார்க்கலாம். கோடக் மகேந்திரா பேங்கை பொறுத்த வரைக்குமே 50,000 ரூபாயிலிருந்து 40 லட்சம் வரைக்குமே பர்சனல் லோன் தராங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 12 மாதத்துலேருந்து 60 மாதம் வரைக்கும் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம். குறைஞ்சபட்ச வட்டி, அதாவது உண்மையாகவே குறைஞ்சபட்ச வட்டி தான் போடுறாங்க, அதிகமான வட்டி கிடையாது. உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் நார்மலான கிரெடிட் ஸ்கோர்னா தாராளமாக குறைஞ்ச வட்டி தான் கிடைக்குது. 10.99% வரைக்குமே இவங்க வட்டி போடுறாங்க. உங்களுக்கு வந்து பணம் உடனடியாக எவ்வளோ கிடைக்குன்றது அப்ரூவ் ஆகுது வந்து ஒரு 3 செகண்ட்ல அப்ரூவ் ஆகும் சொல்கிறாங்க. அவ்வளோலாம் ஆகாது, இப்படி ஒரு 10 நிமிஷம் கண்டிப்பாக ஆகும். பேன் கார்டு நம்பர்லாம் போட்டு அவங்க கிரெடிட் ஸ்கோரை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் சொல்கிறதுக்கே 10 நிமிஷம் கண்டிப்பாக ஆகும். எல்லாவது ரீசனுக்காக இவங்களும் லோன் தராங்க. அது குறிப்பிட்ட ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா டெபிட் கன்சல்டேஷன், ஏற்கனவே லோன் வாங்கி வச்சுருக்கீங்க. உதாரணத்துக்கு ஏற்கனவே ஒரு பேங்க்கில் ஒரு லோன் போயிட்டுருக்குங்க, அதிகமான வட்டியில் கட்டிட்டு வரீங்க, அதை நீங்கள் க்ளோஸ் பண்ண ஆசைப்பட்றீங்க, உங்களுக்கு இப்போ எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுதுன்னா நீங்கள் அணுகலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து அந்த பேங்க்கு அமௌண்ட்டை வந்து அப்படியே இவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இவங்க கட்டிடுவாங்க, உங்களை லோன் அமௌண்ட் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கம்மியான வட்டியில் நாங்கள் லோன் தருவதாக சொல்கிறாங்க. ஸோ பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர் அடிப்படையில் இந்த லோனை தராங்க. இந்த லோனுடைய எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்குமே உங்களுடைய மந்த்லி இன்கம் 25,000 ரூபா, அதுக்கு மேலே இருந்தால் சூப்பருங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு 5 லட்சரூபா தேவைப்படுதுன்னா 35,000 ரூபா 40,000 ரூபா கண்டிப்பாக இருக்கணும். இருந்துச்சுன்னா 5 லட்சரூபா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே இஎம்ஐ போயிட்டு இருக்குன்னா அதை நீங்கள் போட்டு செக் பண்ணிக்கலாம். ஒரு கால்குலேட்டரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கோடக் மகேந்திரா பேங்கை பொறுத்த வரைக்குமே நிபந்தனைகள் அப்படி நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, என்ன நிபந்தனை போடுவாங்க பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே லோன் வாங்கி வச்சிருக்கிறவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் சேலரி அக்கௌண்ட்டை கோடக் மகேந்திரா பேங்கில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சேலரி அக்கௌண்ட்டை அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியிருக்கும். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு ப்ளஸ் இருக்குது, என்னென்னா ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வர லோன் அமௌண்ட்லேயே பிடிச்சிட்டு மீதி அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க, இது பிரச்சனை இல்லை. இன்கேஸ் இல்லைங்க எனக்கு வேறு எந்த அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணுற ஐடியா இல்லை, எனக்கு லோன் மட்டும் கிடச்சா போதுனீங்க அப்படின்னீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸை நீங்கள் முன்கூட்டி கட்ட வேண்டியது இருக்கும். இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அதாவது ஒரு 5 லட்சரூபா அவங்க தேவைப்படுதுன்னா அவங்க ப்ராசஸ் ஃபீஸுக்கு கட்டுங்க, ஒரு அமௌண்ட்டை கட்டுங்க சொல்லுவாங்க. அப்ளிகேஷன் கூட நீங்கள் சேர்த்து கட்டணும். உங்கள் கிரெடிட் ஸ்கோர்லாம் பார்த்துட்டு ஓகே ஆச்சுன்னா சூப்பர், இல்லைன்னா அந்த நான் ரீஃபண்டபிள், அந்த பைசா திரும்ப வராது. அதுதான் நான் சொல்கிறேன், சேவிங்ஸ் அக்கௌண்ட் கோட்டை மகந்தில் இருந்துச்சுன்னா சூப்பர், அந்த பிரச்சனை இல்லை. அதாவது உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸு ஓகே ஆயிடுச்சுனா, அதாவது உங்களுக்கு லோன் ஓகே ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா தான் ப்ராசஸிங் ஃபீஸை பிடிப்பாங்க. ஆனால் நீங்கள் வேறு கஸ்டமராக இருந்தீங்கன்னா லோன் ஆச்சாலும் சரி ஆனாலும் சரி நீங்கள் பணம் கட்ட வேண்டியது இருக்கும். இதுதான் நிபந்தனைக்குள்ளே வருது. இது நிறைய பேருக்கு பொருந்தமாக தெரியாது, ஆனால் கோடக் மகேந்திரா பேங்கில் 100% லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறங்க. எதுக்கு நம்ம பைசா கொடுத்துட்டு யோசிக்கணும், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை முடிஞ்சால் மாற்றிக்கிங்க, அது பெட்ரு. அதாவது சேலரி அக்கௌண்ட்டை மாற்றிக்கிறது ரொம்ப பெட்ரு, அமௌண்ட் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே கடன் இருக்குது அடைக்கணும் ஐடியா இருந்திங்கன்னா கோடக் மகேந்திரா பேங்கை டேரெக்டாக போய் இன்னும் விசிட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய தகவல் கிடைக்கும். நிறைய பேர் லோன் வாங்கியிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. அதனால தான் இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ப்ரோஜமாக நினைக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு ப்ரோஜமாக மற்றும் மறுபடியும் பார்க்கலாம்.